ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ கொரி தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அதோட காயின்ஸை பற்றியும் அப்புறம் அது ரிலேட்டடாக வர அப்டேட்ஸை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பாக்க போகிறோம் அப்படின்னா டென்ட் அப்படிங்கிற டோக்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதோட டெக்னாலஜி அப்ளிகேஷன் என்ன அண்ட் ஃபியூச்சர்ல அதோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த டென்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன் தான் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இது என்னென்ன அவங்க வெப்சைட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்ட் இஸ் எ ரெவல்யூஷனரி டிஜிட்டல் மொபைல் ஆப்ரேட்டர் ஆஃபரிங் இ சிம் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதாவது இப்போ நம்ம மொபைல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஐடியா வோடஃபோன் இந்த மாதிரி வந்து சிம்மெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் வந்து மொபைல் கால் பண்ணுறதோ இல்லை டேட்டா யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க இ சிம் அப்படின்னு கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம் அப்படிங்கிறது எதையுமே போட தேவையில்ல மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஸோ இவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம காலோ இல்ல டேட்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி தான் வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க அதுதான் பாத்தீங்க அப்டினா இவங்களோட அல்டிமேட் கோல் அது மட்டும் இல்லாம இப்ப கரெண்டா பாத்தீங்க அப்டினா நிறைய ஆபரேட்டர்ஸ் கூட வந்து டைப் மொபைல் டேட்டா பிளான்ஸ் அப்புறம் வாய்ஸ் கால்ஸ் டாப்அப்ஸ் இல்ல ரோமிங் வந்து ஃப்ரீயா இது பண்ற மாதிரி சோ இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பாத்தீங்க அப்டினா இந்த டென்டோட அப்ளிகேஷன் டோட்டலா எத்தனை மொபைல் யூசर्स வந்து இது யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கனா கிட்டத்தட்ட 25 மில்லியன் யூசर्स வந்து இந்த டென்ட் அப்படிங்கற டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அண்ட் எத்தனை कंट्रीல அப்படி இந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் இது அவைலபிளாக இருக்குது அண்ட் டோட்டலாக எத்தனை நெட்வொர்க்கோட வந்து இவங்க டைப் வச்சிருக்காங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டீன் நெட்ஒர்க்ஸோட வந்துட்டு இவங்க டைப் வச்சிருக்காங்க இவங்களோட என்டர்பிரைஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா யார் யாரோட வச்சிருக்காங்க அப்படின்னா சாம்சங் பிளாக் செயின் கூட வச்சிருக்காங்க இந்த என்டர்பிரைஸ் எத்திரிய மலைன்ஸ் அவங்களோட வச்சிருக்காங்க அண்ட் டெலிகாம் இன்ஃப்ரா அப்படிங்கிறவங்களோட எல்லாம் வச்சிருக்காங்க அண்ட் இவங்களோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரோ கட்டாஜைனின் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டென்டோட ஃபவுண்டர் அண்ட் அவர் தான் வந்து இப்போ கரண்டாக சிஓ இருக்காரு ஸோ இவரு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியில் நிறைய வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி அவார்ட்ஸ்லாம் வாங்கிருக்கார் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்கோ லினாமிக்கா அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ட்டோட கோ ஃபவுண்டர் இந்த டென்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ இப்போ கரெண்ட்டாக நம்ம சிம் கார்டு யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக வந்துவிட்டு இவங்க இ சிம் கார்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க ஸோ அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெண்ட்டாக யார் யார் வந்து நெட்வொர்க்கு அந்த டவர்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட எல்லாத்துக்கூடையும் அப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டு அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இவங்களோட ஒர்க்குற மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் குளோபல் ஃபுல்லாக வந்துவிட்டு இந்த இந்த ஒரு சிம் கார்டே போதும் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கண்ட்ரிக்கு வந்துட்டு புது சிம் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த டென் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட கரண்ட் சிம்மையும் வந்துட்டு நம்ம குளோபலாக யூஸ் பண்ணலாம் அண்ட் பேக்கேஜும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம டேட்டா பேக்கோ இல்லை வாய்ஸ் காலோ வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த டென்ட் டோக்கன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இந்த டென்ட் டோக்கனுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எத்தீரியம் பேஸ்டு இஆர்சி டுவெண்ட்டி டோக்கன் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு டேட்டா பேக் போகிறோம் பண்ணுறதுனாவோ இல்லை வந்துட்டு ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுனாவோ அங்கே எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ட் அப்படிங்கிற டோக்கனை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த டேட்டா பிளான்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் பின்னாடி காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இதோட ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயர் எண்டுக்குள்ள வந்துட்டு நிறைய ரீச் ஆகணும் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லெவலில் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட் நெட் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குனே வந்துட்டு ஒரு தனி பிளாக் செயின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து வந்துட்டு கரண்டா வந்து இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கு சோ ஒன்ஸ் வந்து அது வந்துச்சு அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் இவங்க ரோட் மேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு டென்ட் ஸ்வாப் அப்படின்னு கொண்டு வர போறாங்க சோ எப்படி வந்துட்டு பேன் கேக் ஸ்வாப் இந்த யூனி ஸ்வாப் எல்லாம் இருக்கோ சோ அது மாதிரி இவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வர போறாங்க அதுதான் வந்து டென்ட் ஸ்வாப் அது பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனி ஸ்வாப்போட வெர்ஷன்ரி டெக்னாலஜி மாதிரியே வந்துட்டு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் கொண்டு வரதா சொல்லிருக்காங்க அண்ட் இப்போ கரண்டா இருக்கிற மொபைல் வெர்ஷனுக்கும் வந்துட்டு அப்போ நிறைய அப்கிரேட் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்

டாலர் ஸோ அதாவது ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் வரைக்கும் வந்து போயிருக்கு இது எப்போ அப்படின்னா ஜான்வரி நைன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அண்ட் ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் நைன் டாலர் அதாவது ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ இது எப்போ ரீசார்ஜ் அப்படின்னு மார்ச் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆல் டைம் ஹை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆல் டைம் லோ வந்து ஒன்ஸ் டச் பண்ணியிருக்கு ஸோ இதை வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் இந்த டோக்கனோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ த்ரீ

வந்து ஃப்ரீயா தராங்க அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏர்னிங்க்கும் ஆப்ஷன் இருக்கு ஸோ வந்து நீங்க வீடியோஸ் வந்து டெய்லி பார்க்கறது மூலியமா வந்துட்டு டென் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் நான் வந்துட்டு இந்தியன் நெட்வொர்க் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன் உள்ள பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு ஸோ இங்க பாருங்க ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஐடியா வோடஃபோன்ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு நிறைய சோல்டு அவுட் ஆகியிருக்கு ஸோ சோல்டு அவுட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவே வந்துட்டு இந்த ஆப்புக்கு நிறைய யூஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எக்ஸாம்பிள்க்கு ஒரு பேக் வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ ஏர்டெல் இந்த டென் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டென்ட் போட்டிருக்கு ஸோ இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டென்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் ப்ரைஸ் ஸோ அதை வந்துட்டு நம்ம சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து டூ நாட் ஒன் ருபீஸ் வருது ஸோ டென் ருபீஸ்க்கான ஏர்டெல் பேக் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டூ நாட் ஒன் ருபீஸ் நம்ம எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியல எதனால் வந்துட்டு இவ்வளோ ஹையாக ரேட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஓகே இவ்வளோ தான் வந்துட்டு இந்த ஆப்பில் இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அண்ட் ப்ரைஸ் எந்த அளவுக்கு போக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களோட ரோட் மேப் படி கரெக்டாக போனாங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயர் ரெண்டுக்குள்ளேயே வந்துட்டு இவங்க அந்த டென்ட் நெட் அப்படிங்கிற பிளாக் செயினை வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் நெட் முடிச்சுட்டு அடுத்தது மெயின் நெட்டும் லான்ச் பண்ணணும் ஸோ அதுபடி போவாங்க இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொன்று சொல்லிருக்காங்க ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய ட்ராவல் கம்பெனிஸ் கூட வந்து நாங்கள் டை அப் பண்ண போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டூர் பேக்கேஜ்லாம் கொடுப்பாங்க நம்ம இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி ஸோ அவங்களே வந்துட்டு ஹோட்டல்ஸ் இல்லை அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி தருவாங்க ஸோ அவங்களோட டையப் வச்சுட்டு அவங்களுக்கு இந்த இ சிம் கார்டை வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரோட் மேப் இருக்கிறது நெக்ஸ்ட் இந்த டோக்கனோட ப்ரைஸ் ப்ரடிக்ஷன் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயர் இந்த டோக்கன் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கரண்டாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் ருபீஸ்ல இருக்கு அண்ட் இந்த இயர் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி போய் பிட்காயின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பூல் போய் ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் எயிட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் போச்சு அப்படின்னா இந்த டோக்கனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ருபிலிருந்து டூ ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது அண்ட் இவங்களோட இந்த டென்ட் நெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களோட ஓன் பிளாக் செயின் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் நெட்டும் முடிஞ்சு மெயின் நெட்டையும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு த்ரீ ருபீஸ்லேருந்து ஃபோர் ருபீஸ் வரைக்கும் போகிறது ஹை சான்ஸ் இருக்குது ஃபியூச்சரில் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த மாதிரி டைமில் வந்து இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த டென்ட் நெட் லான்ச் பண்ணி ஸ்னாப் லான்ச் பண்ணி அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இது ஃபேமஸ் ஆகி எல்லாருமே வந்துட்டு இந்த ஈஸிமோ வந்து யூஸ் பண்ணி இவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அவ்வளோ போகும் ஸோ அவ்வளோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கல இப்போ இருக்கிற ஸ்டேஜே தான் இருக்குது அப்படின்னா அவ்வளோனா போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டென் ருபீஸ் வரைக்கும் போகலாம் அவ்வளோதான் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரைப் ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ